அன்பிற்கினிய சான்றோர்களே, பேராசிரியர் ஐயா சேசுப்பா அவர்கள் ராமாயணத்தில் பட்டிமண்டபம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்குமா என்று தேட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது. இவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையிலேயே ராமாயணத்தினுடைய நூக்கன் கார்னர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அந்த பாத்திரங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த பாத்திரங்களுக்காக வாதாடிய இவர்கள் பாராட்டிற்குரியவர்கள். அவர்களை விட பாராட்டிற்குரியவர் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிற கம்பன் கழகம். அந்த கம்பன் கழகத்தை விட பாராட்டிற்குரியவர்கள் உறங்காமல் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள்தான். ஆகவே உங்களுக்கு தான் முதல் பாராட்டு. மிக அருமையாக இந்த 9 பேரும் அற்புதமான கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது தீர்ப்பை சொல்ல வேண்டும். ஏற்கனவே தீர்ப்பை சொல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வந்த கதி என்ன தெரியுமா என்றெல்லாம் பயமுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சுவைக்காக அவர்கள் அருமையாக அந்த செய்திகளை சொன்னாலும், தீர்ப்பு சொல்ல வேண்டும், தீர்ப்பை நாம் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் முனைப்பாக வாதாடி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. உண்மையிலேயே ராமகாதையில் இந்த 3 பாத்திரங்களை பற்றி சிந்திக்கும் போது கவி சக்கரவர்த்தி கம்பனை நாம் போற்றாமல் இருக்க முடியாது. இந்த 3 பாத்திரங்களுமே தங்களுடைய வீழ்ச்சியில் மாட்சிமை பெற்றவர்கள்தான். மரணத்தினாலே 3 பாத்திரங்களுமே பெருமை பெற்றவர்களாகத்தான் விளங்குகிறார்கள். தயரதனுக்கு பெருமை சத்தியத்திற்காக அவன் மரணித்தான் என்பது. வாலிக்கு பெருமை மரணமடைந்த பிறகு மரணமடைகின்ற நேரத்தில் ஞானம் பெற்றான் என்பது அவனுக்கு பெருமை. ராவணனுக்கு பெருமை ராமன் புகழ் உள்ள வரையில் ராவணனுடைய பெயரும் நிற்கும் என்பது அவனுக்கு பெருமை. ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு பெருமையை ஒவ்வொருவருமே பெற்றிருக்கிறார்கள். இந்த 3 பேர் பெற்ற பெருமையை எடைதோக்கி பார்ப்போமையானால் இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பு நமக்கு புரியும். பட்டிமண்டபத்தினாலே இந்த பாத்திரங்களை ஆராய்வதனால் நமக்கு என்ன பயன் என்பதும் புரியும். மிக அருமையாக தயரதன் கட்சியினர் பேசினார்கள். தசரதனை பொறுத்தவரையில் கவி சக்கரவர்த்தி கம்பன், தம்பி மாது சொன்னது போல், தாய் ஒக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நலம் பயப்பில், சேய் ஒக்கும் முன்னின்று ஓர் செல்கதி உயிக்கும் நீரால், நோய் ஒக்கும் என்னில் மருந்து ஒக்கும், ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் அன்னான் எவர்க்கும் என்ற ஒரு பாடலில் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் முழுவதையும் சொல்லிவிடுகிறான். இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கும் அது பொருந்தும். அன்பிலே தாயை போல இரு, தவத்தை போல நலம் செய் மக்களுக்கு, பெற்ற பிள்ளையை போல முன்னின்று உதவி செய், தீயவர்களுக்கு நோயைப் போல இரு, அதே நேரத்தில் தீயவர்களை அழித்து விடாமல் தீமை அழிக்கின்ற மருந்தாகவும் இரு, எல்லோருக்கும் அறிவை போல துணை செய், அப்படி இருந்தால் நீ தலைவன், இல்லை என்றால் நீ தலைவன் இல்லை என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு தலைவனுக்குரிய இலக்கணங்களை வகுத்து தந்திருக்கிறான். அந்த இலக்கணத்தை யாரை பார்க்கும் போது சொல்லுகிறான் என்றால், இங்கே தயரதனை பார்க்கும் போதுதான் சொல்லுகிறான். வாலியை பற்றி பேசும்போது, ஐம்பூதங்களின் ஆற்றலையும் அவன் பெற்றவன், 4 வேதங்களுக்கும் வேலி போல அமைந்தவன் என்று அவனை பற்றி பேசுவான். ராவணனை பற்றி பேசும்போது, 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தவன் என்று அவனுடைய பெருமையை பேசுவான். ஆக இந்த மூவருமே மிகச்சிறந்த பெருமைக்குரியவர்கள். கம்பனுடைய பாத்திரங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் பெருமையை பெற்றுவிடுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த 3 பாத்திரங்களும் சிந்திக்க சிந்திக்க, நினைக்க நினைக்க நம்முடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கிறார்கள். நாம் ஒரு பாத்திரத்தை முற்றிலும் சொல்லி முடித்து விட முடியாது. அருமை ஐயா சேசுவப்பா அவர்கள் இந்த பட்டிமண்டபத்தை தொடங்கி வைக்கும் போது சத்தியசீலன் எழுத வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த 9 பேரும் பேசியதை கேட்ட பிறகு
இந்த மூன்று பாத்திரங்களை பற்றியும் மூன்று நூல்கள் எழுத வேண்டும் என்ற அந்த ஆசையை இவர்கள் எனக்கு ஊட்டியிருக்கிறார். அந்த பாத்திரங்களுடைய அற்புதத்தை நினைத்தே பார்க்க முடியாது. தயரதன் சம்பராசுர யுத்தத்திற்கு போகிறார். போர்க்களத்திற்கு போகும்போது மனைவி அழைத்து செல்லுகின்ற மரபே கிடையாது. ஆனால் கைகேயி அழைத்து செல்கிறான் போருக்கு. கைகேயி தேர் ஓட்டுவதிலும் வல்லவர். அவள் தேர் ஓட்டுகிறாள். இங்கே அச்சு முறிந்து விடுகிறது. கைகேயி சாமர்த்தியமாக அந்த தேரை ஒரு பக்கமாக ஓட்டி சென்று தயரதனுக்கு ஆசுவாசத்தை செய்து மீண்டும் போருக்கு அவனை ஆயத்தப்படுத்துகிறாள். அப்பொழுது தயரதன் நினைக்கிறான், என்னை காத்தாள், என்னை காத்ததனால் அயோத்தி நாட்டை காத்திருக்கிறாள், கோசல சாம்ராஜ்யத்தை காத்திருக்கிறாள். இரண்டு காரியங்களை கைகேயி செய்திருக்கிறாள். ஒன்று என்னை காத்திருக்கிறாள், இன்னொன்று அயோத்தி சாம்ராஜ்யத்தை காத்திருக்கிறாள். ஆகவே இவளுக்கு ஏதேனும் இரண்டு பரிசுகள் தர வேண்டும் என்று அப்பொழுது நினைக்கிறான். நினைத்தவன் ஏதேனும் இரண்டு வரங்களை கேள் என்று கேட்டபொழுது நான் பின்னால் அவற்றை பெற்றுக்கொள்கிறேன் என்று கைகேயி சொல்லிவிடுகிறாள். இதுதான் அந்த பூர்வ கதை. வாலியை பொறுத்தவரையிலும் இந்திரனுடைய அம்சமாக இந்த மண்ணுக்கு வருகிறான். ராமனுக்கு ராவண வதத்திலே துணை செய்வதற்காகத்தான் இந்த மண்ணுக்கு வானர வடிவத்திலே வருகிறான் வாலி. அவன் இந்திரனுடைய அம்சம். இது வாலியனுடைய கதை. ராவணனை பொறுத்தவரையில் அவன் அரக்கர் இனத்தை சேர்ந்தவனாக, தேவர்களை துன்புறுத்துபவனாக, காமத்தினாலும் ஆணவத்தினாலும் உலகத்தை நடுங்க செய்கிறவனாக அவன் படைக்க பெற்றிருக்கிறான். ஆக இந்த மூன்று பேரும் மூன்று விதங்களில் வித்தியாசமாக படைக்கப்பட்டவர்கள். தயரதனை பொறுத்தவரையில் சிந்திக்கும் போது இவனை போல ஒரு சிறந்தவன், ஒரு நாயகன் இருக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்கிறோம். மூன்று மனைவியர் தான் பட்ட மகிஷியர். 60,000 மனைவியர் என்று மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. அது புராண கதை அவற்றிலே சார்ந்தது. ஆனால் மூன்று மனைவியர், கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற மூன்று பட்ட மகிஷியரை கொண்டவன். இல்லை, மூன்று பேரும் மூன்று விதத்திலே உயர்ந்தவர்கள். கோசலை அன்பினாலே உயர்ந்தவள். சுமித்திரையை பொறுத்தவரையிலும் அவள் தத்துவங்களினுடைய, மெய்ப்பொருளுடைய, அறத்தினுடைய ஆற்றலை பெற்றவள். கைகேயை பொறுத்தவரையிலும் அரசியலே தலை நிமிர்ந்து நிற்கிறவள். இந்த தயரதனுக்கு குழந்தை இல்லை. இவன் வருத்தத்தோடு இருக்கிறான். வசிஷ்டர் கேட்கிறார், ஏன் வருத்தத்தோடு இருக்கிறாய் என்று. அதற்கு தயரதன் சொல்லுகிறான், பிள்ளை இல்லையே என்று. வசிஷ்டர் இப்படித்தான் கேட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது ராமாயணத்தில் அந்த வகையில் இல்லை. உன் ஆஸ்திக்கு வாரிசாக வேண்டும் என்று நினைக்கிறாயா, அல்லது இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்யுடை மெய்பட விதிர்த்து மயக்குறு மக்கள் வேண்டும் என்று நினைக்கிறாயா, குழந்தையின் மழலை இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக நினைக்கிறாயா, அல்லது உன்னுடைய பெயர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் வசிஷ்டன் கேட்காமலேயே பதில் சொல்லுகிறான், எனக்கு குழந்தை இல்லை என்று நான் வருத்தப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், 60,000 ஆண்டுகள் இந்த நாட்டை நான் மக்களுக்கு துன்பம் இல்லாமல் பாதுகாத்தேன். எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் எனக்கு பிறகு இந்த நாட்டை காப்பதற்கு ஒரு அரசன் இல்லாமல் போய்விடுகிறானே என்பதுதான் என்னுடைய வருத்தம். 60,000 ஆண்டும் மாண்டுற உருபகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன், என் பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டரோ என்று வசிஷ்டனிடத்தே சொல்லுகிறார். நான் பல நேரங்களில் சிந்தித்து பார்ப்பது உண்டு. திருமால் இந்த மண்ணுக்கு அவதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 56 தேசத்து அரசர்கள் இருக்கும் போது தயரதனை ஏன் இவர் தேர்ந்தெடுத்தார் மகனாக பிறப்பதற்கு என்று எண்ணி பார்க்கிறேன். ஒரே ஒரு காரணம்தான், மற்றவர்களெல்லாம் தங்களுக்காக குழந்தை வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் உலகத்தை காக்க எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நினைக்கிற ஒரே மனிதன் தயரதன். ஆகவே அவனுக்கு நாம் புதல்வனாக பிறக்க வேண்டும், அவனுக்குத்தான் தந்தையாகிற தகுதி இருக்கிறது என்று திருமால் நினைக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், நான் வளைமதில் அயோத்தியில் தயரதனுக்கு மதலையாக வருவேன் என்று முடிவு செய்து விடுகிறார். அப்படியானால் ஆண்டவனே மகனாக பிறக்க வேண்டும் என்று விரும்புகிற அளவு மிக உயர்ந்த மனிதனாக, அரசனாக விளங்கியவன் தயரதன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.